அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம். அதிகண்டம் வஜ்ரம் சுப்பிரம் இந்த மூணு நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில என்னென்ன கெடுபலன்கள் நடக்கும், அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தீர்வு என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த ஆயுள் நட்சத்திரம், அதே போல் கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்கள் தான் கெடுபலனை வந்து அதிக அளவில் வெளிப்படும். 27 நட்சத்திரங்களில் இந்த மூணு நட்சத்திரம் தான் ரொம்ப மோசமான நட்சத்திரங்கள். இந்த மூணு நட்சத்திரங்களை மட்டும் எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு கிரகமும் வந்து நிற்கவே கூடாது. அப்படி நின்றது அப்படின்னா கண்டிப்பாக அதனால் ஏகப்பட்ட கெடுபலன்கள் நடக்கும். என்ன மாதிரிலாம் கெடுபலன்கள் நடக்கும்னா வீடியோவை அப்படியே ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். தெளிவாக அழகாக நிதானமாக எந்த அளவுக்கு நம்ம வந்து விளக்கமாக சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு விளக்கமாக நான் வந்து சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக புரியும். அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களில் எதாவது கிரகங்கள்லேருந்து பாதிப்பு வந்தால் அது என்ன மாதிரி பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆயுள்ய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கும்பகோணம் திருத்தேவன் குடி சிவன் அந்த கோயிலுக்கு போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு தீபம் போட்டோ அல்லது தேங்காய் பழம் பிடிச்சோ ஒரு அபிஷேகமோ ஒரு சகசிரநாம பூஜையோ உங்களால் முடிந்தது என்ன முடியுமோ அதை நீங்கள் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து தோஷ நிவர்த்தி கிடைக்கும். அப்படி முடியலையா, ஆதிசேஷன் வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆதிசேஷன், ஆதிசேஷன் எங்கே இருக்கார், ரங்கநாதர் வந்து படுத்திருக்காரு இல்லையா நாகம், அதுதான் ஆதிசேஷன், ஐந்து தலையின் ஆகும். ஸோ அவருடைய தரிசனத்தை நீங்கள் எடுக்கும்போதும் இந்த ஆயுள்ய நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அப்படி இல்லையா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்மிக்கல், அதனுடைய கல் இருக்கு இல்லையா அம்மிக்கல், அம்மின்னு சொல்கிறோம் இல்லையா அம்மி, அம்மியுடைய கல், அது ரெண்டையுமே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வடகிழக்கு மூலையில் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுட்டு வீட்டுக்கு உள்ளாரையோ வெளியிலேயோ நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் வந்து தூவி எப்படி ஒரு பாம்பு புற்ற வழிபாடு பண்ணுவோமோ அதுபோல் அந்த அம்மியை வந்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆயுள்ய நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். அதே போல் ஆண் பூனைக்கு உணவு கொடுங்க, உதவுங்க, எக்காரணத்தை கொண்டு அதை அடிக்காதீங்க, துன்புறுத்தாதீங்க, அப்படிலாம் பண்ணிங்கன்னா அந்த தோஷம் வந்து அதிகமாயிரும். அதே போல் முருங்கை மரத்துலேருந்து வரக்கூடிய முருங்கைக்காய், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவை சமைத்தோ அல்லது பச்சையாகவோ பலருக்கு தான தர்மங்கள் கொடுங்க. குறிப்பாக வந்து இந்த பரிகாரங்கள் செஞ்சுட்டு வெளியில் வரும்போது அந்த போட்டு சமைத்த உணவுகளை வந்து நீங்கள் தானம் வரும்போது அற்புதமான தோஷ நிவர்த்தி உடனே கிடைக்கிறத நீங்களே வந்து உணர முடியும். சரிங்களா, சரி இப்போ வந்து ஆயுள்யத்துக்கு உண்டானதை பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நம்ம கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்துடலாம். இப்போ கேட்டை நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகார ஸ்தலம் வந்து திருக்கடையூர் சிவன். ஒன்று திருக்கடையூர் சிவன் போனோம் அப்படி இல்லை அப்படின்னா இந்திரன் வழிபாட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்திரனுக்கு வந்து பெரும்பான்மையான கோவில்கள்லாம் வந்து அழிஞ்சிருச்சு இல்லையா, இன்னமும் வந்து ஒரு சில கோவில்கள் வந்துருக்கு. குறிப்பாக நீங்கள் வந்து நாகர்கோவில் போனீங்க அப்படின்னா இந்திரனுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோவில் வந்திருக்கு, அங்கே போயிட்டு வரலாம். இல்லை இந்திரனுக்கு வேறு ஏதாவது சிலைகள் இருக்குது, பார்த்தீங்கன்னா தருமபுரியில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலில் ஒரு தூணில் ஒரு சிலைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சிலைகள் இருக்குனாலும் நீங்கள் வந்து வழிபாடு பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க மான்களுக்கு, ஜூவில் இருக்கக்கூடிய மான்களுக்கு வந்து உணவு கொடுங்க, பராமரிப்புக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கள், அதுவும் உங்களுடைய தோஷத்தை வந்து நிவர்த்தி பண்ணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உணவுகளில் வந்து செர்ரிப்பழம், செர்ரிப்பழம் வந்து இந்த கிழக்கால எசன்ஸ்லாம் ஏற்றி விற்கிற அந்த செர்ரிப்பழம்லாம் கிடையாது, ஒரிஜினல் செர்ரிப்பழம், ஒரிஜினல் செர்ரிப்பழம் அல்லது செர்ரிப்பழம் கலந்த ஜூஸ் வந்து நிறைய கிடைக்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி ஜூஸை கூட நீங்கள் வந்து தான தர்மங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது இந்த கேட்டை நட்சத்திரத்தினுடைய தோஷம் வந்து நிவர்த்தி அடையும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பான்மையான பிரச்சனைகளுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் தான் காரணமாக இருக்கும். நீங்கள் இதை ஆணித்தரமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய திதி யோகக்கரண பாடத்திட்டத்தில் வந்து வகுப்பில் வந்து கலந்து படிக்கும்போது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். நீங்கள் சரிங்களா, வகுப்பு வந்து அடிக்கடி நடந்துகிட்டே தான் இருக்கும், ஆன்லைனில் நடந்துகிட்டே இருக்குது. கட்டணம் வந்து வெறும் 1200 ரூபா தான், 10 நாள் வகுப்பு, 7:00 to 8:00 வரை ஜூம் மீட்டில் வந்து கிளாஸ் வந்து நடக்கும். வீடியோ முடிஞ்ச உடனே வீடியோ பதிவுகள் வந்து தெளிவாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ எந்த டவுட்னாலும் நம்ம வந்து கிளியர் பண்ணி தருவோம். ஸோ அதனால் நீங்கள் திதி யோகக்கரணத்தை படிக்கும்போது அது எப்படிலாம் வேலை பார்க்குது அப்படிங்கிறது, ஏன்னா வகுப்புன்னு வரும்போது நம்ம வந்து ஒரு நாளைக்கு 3 ஜாதகங்கள் 4 ஜாதகங்கள் உதாரண ஜாதகங்கள் போடுவோம், 10 நாளைக்கு வந்து நடத்தும் போது அதை நீங்களே கண்கூடாக வந்து உணர முடியும். ஸோ ஏன்னா வெவ்வேறு நம்ம வந்து ஜாதகம் 4 எடுத்துகிட்டு வர மாட்டேன், கிளாஸ்க்கு யார் வரீங்களோ அவங்ககிட்டருந்து அப்படியே ஜாதகத்தை வாங்கிட்டு நடத்தும்போது அது லைவாக நீங்கள் வந்து பார்க்கும்போது அந்த நம்பிக்கை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா,
ஸோ நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. திதி உபகரணத்தில் பலன் எடுக்கக்கூடிய வகுப்பு, திருமண பொருத்தம், மருத்துவ ஜோதிடம், அடிப்படை ஜோதிடம், சுபமுகூர்த்த நிர்ணயம், இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா பஞ்சாங்கம், இப்படி வந்து நிறைய வெரைட்டியான கிளாஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது ரேவதி நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த ரேவதி நட்சத்திரம் வந்து உங்களுக்கு வந்து தோஷத்தை தரக்கூடிய நிலையில் இருந்தால், மீண்டும் சொல்கிறேன், அதிகண்டம் வஜ்ரம் சுக்கிரம் நாம யோகத்தில் பிறந்து ரேவதி நட்சத்திரம் கண்டிப்பாக பாதிப்பை வந்து தருவாங்க. இந்த திதியாகட்டும் யோகத்தையாகட்டும் கரணத்தையாகட்டும் பிரித்து பிரித்து அழகாக தெளிவாக வீடியோ கொடுக்குற ஒரே நபர் தமிழ்நாட்டில் நான் ஒருத்தர் தான். அதே வந்து ஜோதிட ரகசியங்களுடைய நமது சேனலில் தான் நிறைய வீடியோ வந்து ரெகுலராக நம்மளது வந்துகிட்டே இருக்குது. ஸோ அந்த வீடியோலாம் நீங்கள் வந்து ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புரியும் எவ்வளோ ஆணித்தரமான கருத்துக்கள், எவ்வளோ எளிமையான கருத்துக்கள், பலன் எவ்வளோ துல்லியமாக இருக்குது, பரிகாரங்கள் எந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே வந்து உணரலாம். புதிதாக வந்திருக்கக்கூடிய நபர்கள், நம்ம சேனலில் பழைய வீடியோஸ் நிறைய இருக்குது, அதெல்லாம் போய் பார்த்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்குவோம் சரிங்களா. அற்புதமான ஒரு முறை, அரசர்களுக்கு மட்டுமே பார்த்துட்டு வந்த வித்தை இது. இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படையாக நம்ம அந்தளவுக்கு பேசுகிறோம் அப்படின்னா, எனது குருநாதர் கிருஷ்ணன் நாயர் திருவனந்தபுரம் கேரளா அவருடைய அனுமதியோடு தான் நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. இப்போ இந்த ரேவதிக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓமாம் புளியூர் சிவன், ஓமாம் புளியூரில் இருக்கக்கூடிய சிவனை வந்து தரிசனம் பண்ணணும், அப்படி இல்லையா ரங்கநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம், அப்படி இல்லையா பெண் யானைக்கு உணவு கொடுத்து அதுகிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். குறிப்பாக வந்து இளந்தை பழம், இளந்த வடை அந்த மாதிரி உணவுகளை வந்து பரிகாரம் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது தானம் கொடுக்கணும். அதே பார்த்தீங்கன்னாக்கா பூந்தோட்டம் அமைப்பதற்கு யாருக்காவது வந்து உதவிகள் பண்ணலாம். ஒரு பூந்தோட்டம், ஒரு பார்க் இருக்குது, அதில் வந்து ஒரு ரெண்டு செடி நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். அல்லது நீங்களே உங்கள் வீட்டில் வந்து இடம் இருக்குது அப்படின்னா ஒரு பூந்தோட்டத்தை வந்து அமைச்சு மெயின்டைன் பண்ணலாம். ஸோ வந்து ஒரு 10 செடி 20 செடி வச்சு அழகாக பூக்கள் வர அளவுக்கு மெயின்டைன் பண்ணிங்கன்னாவே இந்த ரேவதி நட்சத்திரத்தால் வந்து பாதிப்புகள் நிச்சயமாக வந்து விலகிடும்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா 7வது டீ. நாம யோகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது 7வது டீம் பார்த்தீங்கன்னா சுகர்மம், சித்தி, பிராமியம். சுகர்மம், சித்தி, பிராமியம் மூணு நாம யோகத்தில் நீங்கள் வந்து பிறந்திருந்து